இப்போ இது இமேஜ் எடுக்கிறேன், பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் சரிங்களா? இல்லையா பரவாயில்ல, எடி இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வாங்க, லெவல்ஸ் கண்ட்ரோல் எல் லெவல்ஸ், ஆட்டோவை கொடுங்க. பார்த்தீங்கன்னா பிரைட் ஆகிடுச்சு, கொஞ்சமாக பிரைட்னஸ் பண்ணிக்காங்க இமேஜு. இப்படி இருந்த இமேஜை நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்காங்க இங்கேயே. பார்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இதுக்கு வந்து ஃபெதர் ஜாஸ்தி கொடுக்குறேன்னா, இப்போ ஒன்று கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா, ஒன்று அஞ்சு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கலர் கரெக்ஷன், இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் இப்படி பண்ணுறீங்கன்னா என்ன ஆகுன்னா, ஒரு கோடு போட்ட மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கோடு போட்ட மாதிரி ஆயிடும். அதே நீங்கள் ஃபெதர் வந்து ஒரு 40 45 இல்லை 40க்கு மேலே இல்லை ஒரு 30க்கு மேலே நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த ரெண்டு சைட்லையுமே அது மெர்ஜ் ஆகிக்கும் சரிங்களா, அந்த கோடு மாதிரி வராது. அதுக்காக தான் ஃபெதர் ஜாஸ்தி கொடுத்து பண்ணிக்கிறது. லெவல்ஸ் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரெட்டு எப்பவுமே படத்தில் கொஞ்சம் ரெட் இருக்கட்டும், கொஞ்சமாக க்ரீன் ப்ளூஷே வரக்கூடாதுங்க சரிங்களா, எல்லோ லைட்டாக எல்லோ இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ படம் எப்படி இருந்த படம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது இது ஏன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன சைஸ் தெரியுங்களா, பாஸ்போர்ட்டுக்கு நார்மல் பாஸ்போர்ட் ஸ்டுடியோவில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 × 1.7 இன்ச்சஸில், இன்ச்சஸில் 1.5 × 1.7 200 ரெசல்யூஷன் வச்சுக்காங்க, 300 வச்சாலும் தப்பு இல்லை சரிங்களா, 300 வச்சாலும் தப்பு இல்லை, 300 வச்சுக்கிறீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக வரும். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவை டபுள் கிளிக் பண்ணிக்காங்க, ஜீரோ பண்ணிக்கலாம் சரிங்களா. இதைய பென் டூல் போட்டு கட் பண்ணிவிடுங்க. நிறையா ஃபோட்டோ கட் பண்ணி பழகிக்கங்க, அப்போ தான் பென் டூல் ஈஸியாக உங்களுக்கு வரும். இப்போ இருக்கிற ஆப்ஷன் 2023 இதுலலாம் பார்த்தீங்கன்னா கட் இமேஜே கட் பண்ணுற மாதிரி இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. இந்த ஒரிஜினல் ஹேர் வேணால் நம்ம நேற்று பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம், வேணால் அதுவும் பண்ணி காட்டுறேன். நம்ம கொண்டு போய் வைக்கிற பேக்ரவுண்டோட இது தனியாக தெரியக்கூடாது, ஒரு பாயிண்ட் உள்ளுக்குள்ள வச்சு அடிச்சுக்கங்க, அதான் கரெக்டானது. இருந்தால் மட்டும்தான் இதே பேக்ரவுண்டாக இருந்தால் டெலிட் ஆகாது. இப்போ எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபெதர் ஒன்று கொடுத்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ இது மட்டும் கட் ஆயிடுச்சா, இப்போ கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஏன்னா எங்கே இருக்குது பாருங்க, கண்ட்ரோல் ஏன்னா செலக்ட் ஃபுல்லாமே செலக்டாக இருக்கும். அதே மாதிரி கண்ட்ரோல் சி காப்பி, இதெல்லாமே நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காங்க, கண்ட்ரோல் சி காப்பி. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வி பேஸ்ட்டு சரிங்களா, போட்டுட்டு கண்ட்ரோல் டி போட்டுட்டு, கண்ட்ரோல் டி போட்டால் டிரான்ஸ்ஃபார்ம். உங்களுக்கு இங்கே என்ன சைஸில் வேணும் இப்படி வச்சுக்கலாம். இங்கே ஷர்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும், இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது, ஸோ ஷர்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, மேலே இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணும் கண்டிப்பாக, ஓகேவா, இந்த அளவுக்கு கூட தேவைப்படும், நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஆனால் இது ஈவனாக இருக்கணும், இது ஈவனாக இருக்கணும் ஓகேங்களா, சென்டராக இருக்கணும், இது எப்பவுமே பார்த்தா சென்டராக இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் வைப்போம், ப்ளூ பேக்ரவுண்டு வச்சிடலாம் சரிங்களா, நார்மல் இல்லையா கொஞ்சம் டார்க் எடுத்துக்கலாம் வேணாம். இல்லை ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நல்ல ப்ளூ பேக்ரவுண்ட் வேணா பாருங்க, ரெண்டு கலர் கிரேடியன் கலர் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்று டார்க் ப்ளூ, டார்க் ப்ளூ வச்சுன்னா அடுத்தது லைட் ப்ளூ, ஓகேவா. இப்படி வச்சுட்டு கிரேடியன்ட்டு
கிரேட்னா ஜி எடுத்துக்கிட்டா போதும். ஷார்ட்கட் இதனுடைய ஷார்ட்கட் என்ன கிரேட் இந்த வாங்க கிரேடியண்ட்டுக்கு ஜி ஜி அமுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பேக்கெட் கிளிக்காச்சு ஸ்விஃப்ட் பிடிச்சி ஜி அமுக்கிட்டிங்கன்னா அதுலேயே ரெண்டாவது ஆப்ஷன் ரெடி ஆயிருக்கும் பாருங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது டூல் இந்த டூல் எடுத்திங்கன்னா மேலே ப்ளூ கீழே லைட் ப்ளூ இப்படி வரும். நம்ம எப்பவுமே இந்த ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா சென்ட்ரலில் ப்ளூ வரும், அவுட்டரில் பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ வரும். இந்த மாதிரி எடுத்துக்காங்க. இது வேணால் இன்னும் கொஞ்சம் இதோட லைட் கலர் எடுத்துக்கலாம், இந்த ரொம்ப டார்க்காக தெரிய வேண்டாம். சரிங்களா, இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறோம், இமேஜை கட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா ஒரிஜினல் ஹேர் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டீங்களா, இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க, டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு இதே ஹைட் பண்ணிக்காங்க. இதையே ஃபெதர் ஒன்று கொடுத்து, ஃபெதர் ஒன்று எதுக்கு கொடுக்குறோம், ஷார்ப்பாக கட் ஆகாமல் ஸ்மூத்தாக கட் ஆகிறதுக்கு வேண்டி கொடுக்குறோம். சரிங்களா, ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் டெலீட் பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. இப்போ இந்த இது பார்த்தீங்களா லேயரு, இந்த லேயரில் மல்டிப்ளை கொடுங்க. கொடுத்தீங்கனாவே இந்த மாதிரி வந்துடும். போக கண்ட்ரோல் எல், இந்த இது இது ஒயிட்டு இது டா இது பிளாக்குங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷேடோஸ் போயிடும். இப்போ இது நல்லா டார்க்காக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா தனியாக தெரியுதா. அப்போ இது என்ன பண்ணணும், கொஞ்சமாக செலக்ட் பண்ணி ஃபெதர் கொடுத்து ஒரு 15 இல்லை 20 கொடுத்து கண்ட்ரோல் எல் போட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, இப்போ அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ இந்த ஷர்ட் மாற்றணும். இந்த பிஎஸ்டி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் ஷர்ட். இது சப்போஸ் யூடியூப்லேயே நீங்கள் நிறையா தேடினீங்கனாலும் வரும், என்கிட்ட இருக்கிறத நான் அனுப்பிச்சி விட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷூட் இது கோட் இது எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ்ஸு ஏதோ எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் இப்போ இதை போட்டு பார்க்குறேன். சரிங்களா, மேட்ச் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் வி அங்கே காப்பி பண்ணிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக நெக்கு இந்த ரெண்டு லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணிக்கலாம். நெக்கு பார்த்தீங்கன்னா நேராக பெருசு பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி இந்த நெக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இருங்க, இது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கா, கொஞ்சம் உள்ளுக்குள்ள தள்ளிக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இந்த லேயர் இருக்குல்ல இதே டெலீட் பண்ணிடல, இது வந்து ஹேர் லேயர், அதனால் இதை மட்டும் டெலீட் பண்ணிட்டேன். லேயரை வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு கொஞ்சமாக மேலே ஏற்றிக்கலாம், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இப்போ பேக்ரவுண்ட் ஒன்று சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி, இது உங்களுக்கு வேறு எந்த ஏதாவது பேக்ரவுண்ட் எந்த பேக்ரவுண்ட் வேணால் வச்சுக்கலாம். கண்ட்ரோல் யூ போட்டுங்கோட நீங்கள் பாருங்கள், சேச்சுரேஷனில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு தேவை ஒயிட்டு இல்லைன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சாலும் ஓகே தான், இல்லை ப்ளூ பேக்ரவுண்டு இல்லை ரெட்டு பேக்ரவுண்டு, நான் ஒயிட்டே இப்போ வதக்கி வச்சுக்கலாம். சரிங்களா, எல்லாத்தையும் வச்சுட்டு இங்கே பாருங்க, இது எல்லாமே வச்சு குரூப் பண்ணிக்காங்க. குரூப் பண்ணிட்டீங்கன்னா இது பாருங்கள் ஒரே இதாக இருக்கும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுங்களா, கண்ட்ரோல் சேவஸ் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டு சேவஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் பண்ணினதை தனியாக போட்டுக்காங்க. இப்போ பிபின்னு போட்டுக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்கு பிபின்னு போட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று நேம் 01 வச்சுக்கலாம் சரிங்களா. இதையே சேவஸ் பிஎஸ்டியை சேவ் பண்ணிட்டோம், அடுத்தது ஜேபிஜியாக சேவ் பண்ணுறோம். பிஎஸ்டி சோர்ஸ் ஃபைலுங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஜேபிஜி பிரிண்ட் ஃபைலு ஓகே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஜேபிஜி ஃபைல் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அவுட்ரு கண்ட்ரோல் யூ பெட்டிங்களா, அவுட்ரு செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கு, எதுக்காகனா ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரோக் பிளாக் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். இப்போ ஏன்னா இது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, இல்லை பிளாக் ப்ளூவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது பெரிய பிளைன் ஒயிட்டாக இருக்கிறங்காட்டிக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஒன்றே ஒன்று ஸ்ட்ரோக் கொடுத்து என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அவுட்டரில் ஒரு ஒயிட் மாஸ்க் வேணும். எப்போவுமே பாஸ்போர்ட் சைஸ்க்கு ஃபோட்டோஸ்க்கு அவுட்டரில் ஒரு ஒயிட் மாஸ்க் கொடுப்பாங்க. அது எப்படி பண்ணோம்னா, இமேஜில் கேன்வாஸ் சைஸ்னு ஒன்று இருக்குது, ஆல்ட் கண்ட்ரோல் சி அமுக்கிட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இப்போ இந்த 1.5 இருக்கு இல்லைங்க, எனக்கு இந்த 1.5ங்கிறது இது மட்டும்தான். இதுக்கு அப்புறம் எனக்கு ஒயிட் மாஸ்க் வேணும்னா இதில் 2 பாயிண்ட் கூடிக்காங்க, 7 2 பாயிண்ட் தான், 0.2 மட்டும். இங்கே 9, இங்கே எவ்வளோ கூட்டுறீங்களோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் கூட்டணும். மேலே 3 கூட்டினீங்கன்னா கீழே 3 கூட்டணும். இப்போ 1.7 1.5 1.7 இருந்தது, இப்போ 1.7 1.9 கொடுத்துட்டு இங்கே என்ன கலர் இருக்குதோ அதுதான் அவுட்டரில் வரும். வந்துருச்சு பார்த்தீங்களா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு இது வந்தீங்கன்னா அவுட்டர் மாஸ்க். இதே ரெண்டு விதமாக நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம். இப்போ கண்ட்ரோல் ஏ போட்டு கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டீங்க, ஒரு 6-4 6-4 6x4 மேக்ஸி போட்டாச்சு சரிங்களா. இங்கே பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது இங்கே வந்து உட்காந்துக்கும். இங்கே பின்னாடி வேணால் ஒரு கலர், இப்போதைக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணி வச்சுக்காங்க, ஏன்னா அதை தெரியணுமில்ல இந்த ஒயிட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இது பண்ணிக்கலாங்க. அதே தான் இப்போ கா பண்ணிட்டோமா, இது மெர்ஜ் பண்ணிட்டோமா, இப்போ அதையவே இங்கேயுமே அப்படியே அதை மெர்ஜ் பண்ணி டூப்ளிகேட், அதாவது டூப்ளிகேட் எப்படி போடுறோன்னா ஆல்ட்டு பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி வரும், ஆல்ட்டு பிடிச்சி ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா இதாகும், அந்த சிம்பிள் மாறும் பாருங்கள். இப்போ இங்கே இந்த ஏரோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, மூவ் டூலு, அதை ஆல்ட்டு பிடிச்சி ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா டபுளாக வந்துச்சா, அப்படிங்கிறப்ப என்னாகு டூப்ளிகேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படியே ஷிஃப்ட்டை பிடிச்சி கீழே நிறுத்திக்காங்க. சப்போஸ் அப்படி உங்களுக்கு தெரியலனா கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் எடுத்துக்கலாம், மவு டோல் வச்சு நகர்த்திக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் சைஸ், ஸ்டாம்ப் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இது இருக்குல்லங்க, இதனுடைய ஒரு காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்காங்க. ஸ்டாம்ப் சைஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டு வித்து 50% வச்சுக்காங்க, 50% வச்சுக்காங்க, அவ்வளோதான். ரைட் கிளிக் பண்ணி 90 டிகிரி வச்சிட்டிங்கன்னா இதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த ஸ்பேஸும் வேஸ்ட் ஆக தேவையில்லை. இதெல்லாமே ஸ்டாம்ப் சைஸ், இதெல்லாமே மெர்ஜ் பண்ணிக்காங்க. கண்ட்ரோல் இ போட்டிங்கன்னா மெர்ஜ், இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் டவுன் அப்படி கொடுத்தீங்கன்னா வருங்க இதெல்லாம் ஒட்டிக்கு. அதே மாதிரி இதே வந்து மெர்ஜ் டவுன் பாருங்கள், இது ரெண்டு ஒட்டிக்கு சரிங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் ஃபில் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்படி தான் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஏதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுன்னா கூட ஒயிட் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டு இப்படி மேக் பண்ணிட்டோம் சரியா. இதே பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இப்போ இது வந்து எடிட்டில் டிஃபைன் பேட்டர்ன் ஒன்று இருக்கு, டிஃபைன் பேட்டர்ன் இது கொடுத்துட்டு இது பேட்டர்ன் நேம் கேட்கும், அது எது வேணால் கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா
ஒன்றுமே இல்லை, இதில் இப்படி இருக்கா, ஒரு நிமிஷம் வேலை தான், அங்கே அலைன்மெண்ட் பண்ணதே தேவையில்லை, நேராக பெயிண்ட் பக்கெட் வாங்க, பேட்டர்ன் செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் இங்கே இருக்கா, கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். தேவையில்லாத செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், இங்கே உடனே வந்து உட்காந்துருச்சு. சரிங்களா, இதே ஃபோட்டோவை சப்போஸ் இதே ஃபோட்டோவை உங்களுக்கு நிறையா வேணும்னு வச்சுக்கோங்க, நிறையா ஃபோட்டோ வேணும் அப்படின்னா 12:8 இதுதான் வந்து ப்ரிண்ட் அவுட் சைஸுங்க. சரிங்களா, 300 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன், அது இப்போ பார்த்தீங்கன்னா 200 கூட போதும். அதே மாதிரி பேட்டர்ன் டிஃபைன் பேட்டர்ன் போட்டோம்ல அது வந்துக்காங்க, பாருங்க எத்தனை ஃபோட்டோ வருது பார்த்தீங்களா, 18,300 எத்தனை ஃபோட்டோ வருது பாருங்க. இல்லை நம்ம பேட்டர்னில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா அது எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எத்தனை ஃபோட்டோ வந்துருக்குது A4 சைஸ்க்கு, 1, 2, 3, 4, 7, 28 ஃபோட்டோ வருது. ஸோ இப்படி தான், இது தேவையில்லாத டெலிட் பண்ணிவிட்டு இது அப்படியே ப்ரிண்ட் அவுட் கொடுத்துக்க வேண்டியது தான். சரிங்களா, இப்போ இதே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இதே ஃபோட்டோவில் ஏன் PhD ஃபைல் வச்சோம்னா, நாளைக்கு கிளைண்ட் எடுத்துகிட்டு என்ன கோட்டு வேணுங்கிறாங்க, கோட்டு வேணும்னா என்ன பண்ணுறது பாருங்க, இந்த கோட்டை எடுத்துக்கலாம், Ctrl+A Ctrl+C கரெக்டாக நெக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு நெக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இருக்குதா, நெக்கு ரைட் கிளிக் பண்ணி வார்க் லைட்டாக, அதே மாதிரி இங்கே ரெண்டும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேவ் பண்ணி இதுக்கு முன்னாடி பண்ணன அதே மெத்தேடில் இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு எடுத்திருக்கோம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இதையே இந்த ரெண்டு ஃபைல் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்னொன்று சொல்லி தரேங்க, இது வந்து 6x4 இருக்கு இல்லைங்க, இந்த மாதிரி 6x4 ஃபோட்டோவை ஒரு A4 அதாவது 12:8 சைஸில் அலைன்மெண்ட் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கேன், இருந்தாலும் நான் இது ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாங்க. இதே வந்து ஒரு A4 சைஸில் 4 ஃபோட்டோ அலைன்மெண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், Ctrl+A Ctrl+C Ctrl+W போட்டுட்டு Ctrl+V பேஸ்ட் கொடுத்துட்டிங்களா, அப்போ என்ன பண்ணுவீங்க, இது இந்த எட்ஜஸ் கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் ஆல்ட் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி இழுத்துட்டு இருக்கோம், மறுபடியும் Ctrl+E போட்டுட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி இப்படி இழுக்கணும். இதுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இல்லை ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நான், 6x4 ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சும்மா. ஒரே சைஸ் செக் பண்ணிக்கிறேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருந்தால் கரெக்டாக வராது. இப்போ இதையவே டூப்ளிகேட் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு Ctrl+J போடுங்க சும்மா, கலரை மட்டும் மாற்றிக்கலாம்.
இப்போ இந்த ஃபோட்டோ நாலு ஃபோட்டோ இருக்குதுங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு. இந்த நாலு ஃபோட்டோவுமே இங்கே நான் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, முதல்ல இந்த ஃபோட்டோவை கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி, அதாவது கண்ட்ரோல் ஏ போட்டால் செலக்ட் ஆல், கண்ட்ரோல் சி போட்டால் காப்பி, கண்ட்ரோல் டபிள்யூ போட்டால் க்ளோஸ். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இது வந்து இங்கே போகணும், கரெக்டாக இங்கே போகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஏ போட்டுக்காங்க. போட்டுட்டு லேயரில் வந்துட்டு, லேயரில் வந்துட்டு அலைன் லேயர் டு செலெக்ஷன். சரிங்களா, நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிறது இது எந்த லேயர், இதுதான் லேயர். டாப் எஜ் கொடுத்தோம்னா இங்கே வந்துடும். மறுபடியும் லேயர் அலைன் லெஃப்ட் எஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து உட்காந்து. அடுத்தது இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன், அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஏ போட்டுக்காங்க. லேயரில் வந்து அலைன் டு டாப்பு, அலைன் டு ரைட்டு, இங்கே வந்து உட்காந்துச்சு, கரெக்டாக உட்காரும், வேறு ஒன்றுமே இல்லை. சேம் அதே தான், கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் டபிள்யூ பேஸ்ட்டு, கண்ட்ரோல் ஏ பாட்டம். ஏன்னா இங்கே வரணும் எனக்கு லெஃப்ட்டு, பாட்டமுக்கு லெஃப்ட்டு வரணும். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் டபிள்யூ லேயர் அலைன் ரைட்டு அப்புறம் பாட்டம். பார்த்தீங்கன்னா நாலு பாஸ்போர்ட், நாலு 6x4 மேக்ஸி, ஒரு A4 சைஸ், அதாவது 12x8 பிரிண்ட் சைஸில் கரெக்டாக கொண்டு வந்து வச்சிட்டோம். சரிங்களா, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வரும். ஏன்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம், இந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோவே நாலு ஃபோட்டோ கேட்குறாங்கன்னு வச்சுங்க, நாலுமே வெவ்வேறு கஸ்டமர் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒவ்வொன்றா இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி A4 சைஸில் அவங்களது அலைன்மெண்ட் பண்ணி செட் பண்ணி பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். எதுவுமே நம்ம ஒர்க் பண்ண தான் ஞாபகம் வரும். எட்டு பாஸ்போர்ட் வேணுங்களா? ஆ பண்ணிடலாம் பண்ணிடலாம். செக் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இதனுடைய சைஸ் பார்த்துக்காங்க, சைஸ் அதாவது எட்டு பாஸ்போர்ட் வேணும். ஓகேங்களா, பாஸ்போர்ட்ல எட்டு பாஸ்போர்ட் வேணும். அப்போ இதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 1.4 1.7, சரிங்களா, 300 ரெசல்யூஷன் வச்சுக்காங்க. 1.4 1.7. இப்போ இன்னொரு இமேஜ் சும்மா எடுப்போம், ஒரு குழந்தை போட்டோ, அதே குழந்தை போட்டோ எடுப்பாங்க. இப்போ பேக்ரவுண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணாம அப்படியே போடுறேன். இதே காப்பி பண்ணிக்கலாம், வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒன், இது என்னுடைய சைஸ் பார்த்துக்கோங்க, 1.4 இன்ச்சஸ், 1.7 இன்ச்சஸ், 300 ரெசல்யூஷனு. வேணுங்கிற அளவுக்கு கண்ட்ரோல் டி டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு சின்னது பண்ணிக்காங்க.
டார்க்ஸில் போயிட்டு கொஞ்சமாக பிரைட்னஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய சைஸ் என்ன, 1.4 1.7 தான். சரிங்களா, அடுத்தது நீங்கள் என்ன வரணும், அவுட்டரில் எனக்கு மாஸ்க் வேணும்னா கேன்வாஸ் சைஸ் வரணும். கேன்வாஸ் சைஸ் வந்து 1.5 1.9. சரிங்களா, 1.5 1.9, அதாவது அங்கே மேலே ஒரு பாயிண்ட் கூட்டுறோம், கீழே ரெண்டு பாயிண்ட் கூட்டுக்கேன். ஏன்னா கட் பண்ணுறக்கு அதுதான் ஈஸியாக இருக்குங்க. கூட்டிகிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள், மேலே கீழேமே கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த சைடு இதாக இருக்கும். ஓகே, இப்போ இது பண்ணியாச்சு. சரிங்களா, மேனுவலாக உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் பேட்டர்ன்லேயே போய் போட்டு காட்டுறேன். இப்போ இப்படி வந்துருச்சு, கண்ட்ரோல் என்ன போட்டுட்டு 6x4 சைஸ், இப்போ மேக்ஸி சைஸ் புதுசாக கிரியேட் பண்ணுறேன். அதே ரெசல்யூஷன் 300 தான். இப்போ இந்த பேக்ரவுண்டு ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணிக்காங்க, ஏன்னா ஃபுல்லாக ப்யூர் ஒயிட்டாக இருக்கிறங்காட்டிங்க. இப்போ பேஸ்ட் ஆல்ட் பிடிச்சா அப்படியே செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த இடத்துல கட் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல்ட் இருக்குல்லங்க, கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துருச்சா மாஸ்க், ஒரு மாஸ்க் கொடுத்துக்கலாம். அதாவது ஸ்ட்ரோக் கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது எப்படின்னா இங்கே பாருங்க, இந்த பேஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்ட்ரோல் பிடிச்சி இதை கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்தல எடிட்டில் வந்து ஸ்ட்ரோக், அப்படி இல்லை நான் இங்கே வச்சுக்க இந்த டூல் மார்க்கியூ டூல் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்கும், கொடுத்தீங்கன்னா சென்டரில் தான் இது எப்போவுமே கிளிக்கில் இருக்கணும். ஒரு பிக்சல் கொடுத்தா போதும், ஆயிடுச்சுங்களா. ஆல்ட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஆல்ட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா இப்போ அந்த எட்ஜஸ் கரெக்டாக போய்க்குவார். இப்போ இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த லேயர் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணணுமோ அந்தந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் லேயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வருங்க, அதுவே ஷிஃப்ட் ஆல்ட்டு பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ மேலே 4 வந்துருச்சா, அதே கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் இ போட்டிங்கனாலும் மெர்ஜ் டவுன் தான், கண்ட்ரோல் இது போட்டிங்கனாலும் இதுதான். சரிங்களா, இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் இ போட்டிங்கன்னா ரெண்டு ஒட்டுக்கு ஆயிடுச்சு. அப்போ ஷிஃப்ட்டு பிடிச்சி ஆல்ட்டு பிடிச்சி டூப்ளிகேட் இல்லையா, கண்ட்ரோல் ஜே பாருங்கள் டூப்ளிகேட் எடுத்துக்கிச்சு, ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு அப்படியே இறக்கிக்க வேண்டியது. இப்போ டோட்டலாக பாஸ்போர்ட் ரெடி. இப்போ இப்படி இந்த அலைன்மெண்ட் இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க, கண்ட்ரோல் ஏ போட்டுட்டு இங்கே பாருங்கள் டாப் அடிச்சிங்கன்னா மேலே கீழே சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில், அதாவது இந்த இதுக்கு இது சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு, இந்த இதுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு இது. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6x4 மேக்ஸில் 8 பாஸ்போர்ட் ஒர்க் பண்ணிட்டோம். இதனுடைய ஒரிஜினல் சைஸ் என்னன்னு தெரியுமில்லங்க, இதுதான் ஒரிஜினல் சைஸ். ஒரிஜினல் சைஸ் என்ன, 1.4 1.7 inches, இதெல்லாம் மறக்காமல் வச்சுக்காங்க. சரிங்களா, இதுக்கு கேன்வாஸ் சைஸ், அதாவது மாஸ்க் வேணும்னா இமேஜில் கேன்வாஸ் சைஸ் வந்துட்டு 1.5, ஒரு பாயிண்ட் தான் கூட்டுறேன், இங்கே 1.9 ரெண்டு பாயிண்ட் கூட்டிக்கிறேன். ஓகே கொடுத்தா ஒயிட் மாஸ்க். இதுலேயே நீங்கள் கண்ட்ரோல் ஏ போட்டுட்டு ஸ்ட்ரோக் கொடுக்கறது நல்லது. இப்போ இங்கேயே கொடுத்துட்டிங்கன்னா நல்லது. இதையே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்கும். ஓகேவா, இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக முடியணும்னா உடனே முடியணும்னா எடிட்டில் வந்து டிஃபைன் பேட்டர்ன், இதை ஒர்க் பண்ணணுன்னே டிஃபைன் பேட்டர்ன் போட்டேன்னு வச்சுங்க, இப்படி உட்காந்துக்கு. அடுத்தது மேக்ஸி சைஸ் வந்துட்டு 300 ரெசல்யூஷன் தான் வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ 200 ரெசல்யூஷன் வச்சா என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க, பார்த்தீங்களா இப்படி தான் வரும். இதே ரெசல்யூஷன் 300 வைங்க, ஏன்னா அந்த ஃபோட்டோ 300. இந்த ஃபோட்டோ 300. சரிங்களா, அதனால் இதுவும் 300 தான் இருக்கணும். வச்சுட்டோமா, இப்போ கிளிக் பண்ணுங்கள், 8 பாஸ்போர்ட் வரும். கீழே தேவையில்லாத செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட்டுங்கிறது டெலிட் ஆகலைன்னா பரவாயில்ல, கண்ட்ரோல் பிடிச்சி பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா ஒயிட் ஃபில் ஆகிக்கும். ஓகேவா, இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 8 கிரியேட் பண்ணியாச்சு. இதே வந்து நீங்கள் A4 சைஸ் போட்டேன்னு வச்சுக்கங்க எவ்வளோ வருதுன்னு போட்டு பாருங்கள், 32 ஃபோட்டோ உங்கள் மேலே வரும், 12 8, எத்தனை பாஸ்போர்ட் வருது பாருங்கள். இதெல்லாம் தூக்கிங்களா, ஆ வெட்டு 32 வருதுங்க, 32 பாஸ்போர்ட் கிடைக்கும் ஒரு A4 சைஸுக்கு, 12x8 சைஸ் A4 சைஸுக்கு 32 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிடைக்கும்.
இந்த மார்க் வச்சுக்கிறது நல்லது, கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மார்க்கிங், இந்த பிளாக் மார்க்கிங். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கே ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணணும் சரிங்களா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ நம்ம இது பண்ணியாச்சு, இதுலேயே ஆக்ஷன் கிரியேட் பண்ணுறதெல்லாம் இருக்குதுங்க. அதை நான் இன்னைக்கு எடுக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுதான் மட்டும் பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சிட்டிங்க ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சிட்டிங்கல்ல, இதையே நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து பேபி பாஸ்போர்ட் அப்படின்னு போட்டு 01 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேவா. க்ளோஸும் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துன்னா இது பண்ணியாச்சு. ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாருல்ல, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு நான் ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு செகண்டு தான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் ஏ, அதாவது ஆக்ஷன்னா இங்கே வரணும். விண்டோஸில் ஆக்ஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ஆக்ஷன் F9 இருக்கா, இங்கே கிளிக் பண்ணிட்டீங்களா. இங்கே கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணோன்னா, முதல்ல நியூ செட்டு சரிங்களா, எது வேணாலும் நேம் கொடுத்துக்கோங்க. நான் பிபின்னு கொடுத்துக்கிறேன். நியூ ஆக்ஷன், இங்கே தான் ஆக்ஷன் கிரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல எதுக்கு தெரியுங்களா கொடுத்துருக்காங்க, கீ. இந்த கீயில் ஏதோ ஒரு கீ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆக்ஷன் நடக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு F9 இல்லை F12, கண்ட்ரோல் பிடிச்சிட்டு F12 அடித்தா எனக்கு இந்த ஆக்ஷன் ஓடணும், இல்லை ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு F12 அடித்தா ஓடணுன்னாலும் இது தான் சரிங்களா. இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஓடினாலும் இந்த டிக் மார்க் போட்டிங்கன்னா தான் ஆகும். ஸோ நான் இப்போ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு F12 அடித்தா இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத ரெக்கார்டு பண்ணுறேன். இனிமேல் தான் ரெக்கார்ட் ஆகுங்க, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆகும். இதுதான் ஆக்ஷன். இப்போ ரெக்கார்டு கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, கண்ட்ரோல் என் நியூ ஃபைல் போடுறோம். நியூ ஃபைல் என்ன சைஸு, 6x4 மேக்ஸி சைஸ், 6x4 300 ரெசல்யூஷன் ஓகேவா. இப்போது எந்த ஃபைலை நான் ஒர்க் பண்ணணும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் பாரு. இந்த ஃபைலு எடுத்துக்காங்க, கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி. இங்கே பாருங்க, நீங்கள் இந்த என்னென்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இதாக இருக்கு. கண்ட்ரோல் டபிள்யூ, இப்போ இதுதான் இருக்கு பேஸ்ட் சரிங்களா. மூவ் டூல் வச்சு நான் நகர்த்திக்கிறேன், ஷிஃப்ட்டை பிடிக்கிறேன். நீங்கள் இங்கே என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே பாருங்க. கண்ட்ரோல் இ மெர்ஜ் ஆயிடுச்சா, மறுபடியும் டூப்ளிகேட் போடுறேன். கண்ட்ரோல் இ மறுபடியும் ஆல்ட் பிடிச்சி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எடுத்துட்டேன். கண்ட்ரோல் இ இப்போ செலக்ட் ஆல் கொடுத்துட்டு மெர்ஜ் கொடுக்குறேன் ஓகேவா. இதெல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அடுத்து சேவஸ் கொடுக்குறேன். சேவஸ் கொடுத்து ஜேபிஜின்னு போட்டு இங்கே என்ன வேணாலும் நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம் சரிங்களா. 641 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவாயிடுச்சு, ஓகே பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட். இப்போ என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் டபுள்யூ நோ. ஸோ அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் கொடுத்தோன்னே இது ரெக்கார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ணியாச்சு ஓகேவா. இது வந்து எடுத்துன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, கடை 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 கடைன்னு ஓடிடும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு இப்போ என்ன போட்டிருக்கோம், கண்ட்ரோல் F12 தானே, கண்ட்ரோல் F12 பாருங்கள், கண்ட்ரோல் F12 அடிக்கிறேன் பாருங்கள், கடை கடை கடைக்கடன்னு ஓடிடும். ஸோ இது கடை கடைக்கடன்னு ஓடக்கூடாது. எனக்கு ஏன்னா அடுத்தடுத்து வெவ்வேறு இதுக்கு இந்த ஆக்ஷன் நான் யூஸ் பண்ணணும். அப்போ எங்கெல்லாம் நமக்கு ஸ்டாப் கேட்கணும், அதாவது நம்மக்கிட்ட கேட்கணும் இல்லை ஸ்டாப் பண்ணணும்னா அங்கெல்லாம் பாருங்கள். இங்கே ஓப்பன் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், மேக் ஓப்பன் ஓகேவா. ஏன்னா மேக்குங்கிறது என்ன, அதனுடைய சைஸ் பாருங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கேயே இருக்கும். ஓப்பன் ஓப்பன்ங்கிறது என்ன, எந்த ஃபைல்லேருந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்கணும் என்கிட்ட. அதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணோன்னா அதுவே ஒர்க் ஆகணும். கடைசியாக சேவ், சேவ் பண்ணுற ஃபைல் எங்கேன்னு கேட்கணும் எனக்கு. அதுக்கப்புறம் க்ளோஸ் சரிங்களா, க்ளோஸும் என்கிட்ட கேட்கணும், நான் நோ கொடுக்குறதா வேண்டாமான்னு. இல்லை வேண்டாம்னா நீங்கள் இந்த டிக் மார்க் எடுத்துட்டிங்கன்னா போதும், நான் நோ கொடுக்குறேன் சரியா.
இப்போ இன்னொரு போட்டோ நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், இது இப்படியே வெட்டரலாம். இப்போ இன்னொரு போட்டோ நான் ஒர்க் பண்ண போறேன் அந்த சைஸுக்கு. இப்போ இதுவே எடுத்துக்கலாங்க, ஜாக்கி ஜான் போட்டோவே எடுப்போம். அந்த சைஸ் என்ன இல்லைன்னா கிராப் கிராப் டூல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிராப் டூல் இதில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்க 1.4 1.7 ரெசல்யூஷன் வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை நான் இப்படி கிராப் பண்ணிட்டேன். ஓகேவா, அந்த சைஸுக்கு கிராப் பண்ணிட்டேன். அடுத்தது இமேஜ் சைஸ் வரேன், கேன்வாஸ் வரேன், 1.5 1.9. இப்போ இதையே கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம. இதையே எங்கே வச்சுக்கலாம், சேவ்ஸ் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கண்ட்ரோல் எஃப் டுவெல் அடிச்சிங்கன்னா எடுத்துன்னு உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். என்னன்னா என்ன சைஸ் வேணும்னு கேட்குது. நான் இந்த சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு இங்கே ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு இது வந்துருச்சு. ஓகே, அடுத்தது பாருங்கள் ஓப்பன் கேட்கும். யார் ஃபோட்டோவை இப்போ நான் ஒர்க் பண்ணணும், ஜாக்கியோட ஒர்க் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அலைன்ட் ஆகிடும். பாருங்கள் அலைன்மெண்ட் ஆகி நிற்கும் பாருங்கள், அல்ல அலைன்மெண்ட் ஆகி நிற்குது பார்த்தீங்களா. இப்போ சேவஸ் கேட்குது, இப்போ சேவஸ் கேட்குது, நான் சேவ் பண்ணுறேன், வேறு நேம் கொடுத்து சேவ் பண்ணி ஓகே ஓகே கேட்குது பார்த்தீங்களா. இந்த சேவ் கேட்குறதுக்கப்புறம் ஓகே கேட்குது, கொடுத்துட்டேன். அடுத்தது க்ளோஸ், க்ளோஸ்க்கு இந்த டிக் மார்க் போ இது போட்டோமா, அதனால் இது கேட்குது, நோ கொடுத்துருங்க, அவ்வளோதான். பாருங்கள் இங்கே ஒர்க் ஆகிடுச்சா. இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட ஃபோட்டோ ஒர்க் பண்ணிகிட்டே போகலாம் ஒரு ஆக்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா. சரிங்களா, இப்போ இந்த இதில் அந்த மாஸ்க்கும் போட்டு காட்டிடுறேன். இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ இந்த ஆக்ஷன் நான் உங்களுக்கு வேணாலும் அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் சேவ் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணிங்க கூட பார்க்கலாம். கண்ட்ரோல் F12 சரிங்களா. இதையே இதெல்லாம் பண்ணியாச்சு. இதையே இந்த ஆக்ஷன் எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள் இது மேலே செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேவ் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், சேவ் ஆக்ஷன். இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோல்டர், உங்கள் ஃபோல்டர் எதுவோ அந்த ஃபோல்டரில் நான் இப்போ டெஸ்க்டாப்பில் பாஸ்போர்ட்டில் பாருங்கள் ஏடிஎன் அப்படின்னா ஆக்ஷன் ஆக்ஷன் இது இந்த ஃபார்மேட் இருந்தால் தான் ஆக்ஷன் ஒர்க் ஆகும். பாஸ்போர்ட் 1 இதையே நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். இதையும் கூட நீங்கள் எங்கே வேணாலும் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படின்னா இப்போ இந்த ஆக்ஷனுக்கு வருங்க, உங்களுக்கு கொடுத்தாச்சா வந்தாச்சு. இந்த ஆக்ஷன் எப்படா நாங்கள் கொண்டு போய் போகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, லோடு ஆக்ஷன் ஒன்று இருக்கும். லோடு ஆக்ஷனில் போயிட்டு பாஸ்போர்ட் போட்டு இதை செலக்ட் பண்ணி லோடு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கும். சரிங்களா, இந்த மாதிரி தான் நிறைய ஆக்ஷன் கிரியேட் பண்ணணும் நம்ம. ஓகேவா, இப்போ அடுத்தது அந்த மார்க் வைக்கல இல்லை, அதுக்கு ஒரு பாஸ் இந்த மார்க் வைக்கல, நான் இதில் இந்த மார்க் எதுவுமே வைக்கல, கட் பண்ணுறேன்னா எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணலாம். நியூ ஆக்ஷன் சரிங்களா. இப்போ இங்கே F12க்கு பதிலாக F11 கொடுக்குறேன். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு F11 அடித்தாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சி எடுத்தாலும் சரி, நீங்கள் எது ஒன்று டிக் பண்ணிங்கன்னா போதும். இது கலரும் கூட நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம், சும்மா இந்த இடத்துல தெரியறதுக்காக. செட் 1 அப்படிங்கிறது என்னென்னா ஆல்ரெடி இங்கே செட் நம்பர் கொடுத்துட்டோம், அதனால் அது கேட்குது. இப்போ ரெக்கார்டு N 600 ரெசல்யூஷன். ஓகேவா, அடுத்தது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். சரிங்களா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஓகேவா. இப்போ இங்கே பாருங்க 1.4 1.7 300 இது எல்லாமே கொடுத்து என்ன பண்ணுறேன், கிராப் பண்ணிட்டேன். அடுத்தது செலக்ட் கேன்வாஸ் சைஸ் போகிறேன், கேன்வாஸ் சைஸ் போயிட்டு 1.5 1.9
ஓகே கொடுத்துட்டேன். இப்போ கண்ட்ரோல் ஏ போட்டுக்கிறேன், ஸ்ட்ரோக் கொடுக்குறேன், ஸ்ட்ரோக் ஒன்று கொடுத்து பிளாக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை இதாகிடுச்சா, இதையவே காப்பி பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் டேப் பாருங்க, பேஸ்ட், ஆல்ட் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறோம், ஆல்ட் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறோம், ஆல்ட் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறோம். இந்த நாலு லேயரையும் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இ இல்லைன்னா மெர்ஜ் லேயர், ஆல்ட் பிடிச்சிட்டு மறுபடியும் மெர்ஜ் லேயர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ போட்டு செலக்ட் கொடுத்துட்டோம். இப்போ சேவஸ் ஜேபிஜி பாஸ்போர்ட் 643 க்ளோஸ் பண்ணுறேன். டபுள்யூ கண்ட்ரோல் டபுள்யூ போட்டேன், நோ கொடுத்தாச்சு. இனி இது எங்கெல்லாம் என்ன பண்ணணுங்கிறத பார்க்கல. மேக், மேக்னா ஃபஸ்ட் எடுத்துனா நம்ம போட்டோமில்ல 64 மேக்ஸி, அதுதான். ஓப்பன், இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணமில்லங்க, எந்த ஃபைல்னு அது கிராப் பண்ணுங்க, எல்லாமே கேன்வாஸ் சைஸு எல்லாம் அதுவே பண்ணிவிடுங்க, சரிங்களா? அடுத்து பேஸ்ட் முதல் கொண்டு எல்லாம் பண்ணி கொண்டு வந்து சேவ் கேட்கணும், க்ளோஸ் கேட்கணும். இப்போ நீங்கள் இங்கே வந்து எதை கொடுத்தாலும் ஓகே, இந்த ஸ்ட்ரோக் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது கேட்டுக்கும், கேன்வாஸ் சைஸ் என்ன வேணுனாலும் அது கேட்கும், சரிங்களா? இப்போ கேன்வாஸ் சைஸ்க்கு வேணாலும் கொடுத்து பார்த்துக்காங்க. க்ராப் கூட நீங்கள் பாருங்கள், க்ராப் நம்ம இங்கே பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் அதே மாதிரி ஸ்ட்ரோக் கேட்டு. இப்போ இதையே இங்கெல்லாம் டிக் மார்க்கெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன், ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் டபுள்யூ போட்டுக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்ட்ரோல் F11 கண்ட்ரோல் பிடிச்சி F11 அமைக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி கேட்குது, இன்ச்சஸ் வச்சுட்டு 64x300 ரெசல்யூஷனா ஓகே. அடுத்தது எந்த ஃபோட்டோவை நான் இது பண்ணணும்னு கேட்குறேன், நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், வேறு ஃபோட்டோ எடுக்கிறேன், இந்த ஃபோட்டோவை எடுக்கிறேன், சரிங்களா? இப்போ ஓகே கொடுத்தோன்னா என்ன ஆகுங்க, அடுத்தது கேன்வாஸ் சைஸ்க்கு வந்து நிற்கும், க்ராப் க்ராப்புக்கு வந்து நிற்கும், க்ராப் பண்ணுறதுக்கு வந்து நிற்கும். ஏன்னா அதுதான் கரெக்டு, ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணிக்குவேன். இது என்னுடைய சைஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோட சைஸ். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் கேன்வாஸ் சைஸ் கேக்குதா, அந்த மாஸ்க் சைஸ்க்கு மாஸ்க் வந்துருச்சா? இப்போ 1 அந்த 1 கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஓடி முடிச்சு பாருங்கள், எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், கண்ட்ரோல் டபுள்யூ கேட்குது, க்ளோஸ் கேட்குது, நோ கொடுத்துட்டாங்க, அவ்வளோதாங்க, ஆக்ஷன் ஓடி முடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் நாம் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு ஆக்ஷனை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா எத்தனை பாஸ்போர்ட் வந்தாலும் சரிங்க, அது ஒரு அப்படி செகண்ட்லுக்குள்ளே அடுத்தடுத்து அடுத்து ரெடி பண்ணி போயிடலாம். 100 பாஸ்போர்ட்டெல்லாம் வந்ததுன்னு வச்சுங்க, இப்படி தான் டக் டக் டக்குன்னு ஆக்ஷனில் போட்டு எடுத்து கொடுத்துருவோம் நம்ம. ஓகேவா? இதுலேயே கலர் கரெக்ஷன் பண்ணிங்கனாலுமே கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், எல்லாமே ஆக்ஷனில் கொண்டு வரலாம், சரிங்களா? இப்போ அது என்னாலும் பார்க்குறேன், புதுசாக ஒன்று புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நியூ செட், நியூ செட் நேம் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், பிபி கலர் நியூ ஆக்ஷன். இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு தானே எல்லாமே பண்ணோம், இப்போ ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு F12 ஓகேவா, ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு F12 ஓகே. இப்போ கண்ட்ரோல் அப்படியே உல்டாவா கண்ட்ரோல் ஓ போட்டுக்கிறேன், ஒரு ஃபோட்டோ எடுப்போம், சரியா? இந்த போட்டோ எடுத்துட்டேன், கலர் கரெக்ஷன் பண்றேன், அது எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்க.
கலர் கிரியேஷன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம், க்ராப் பண்ணுறேன். க்ராப் பாருங்க, 1.4, 1.7 இருக்கா, 300 வச்சுருக்கேன். சும்மா எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு க்ராப் பண்ணிடுறேன். ஆனால் சைஸ் அது தான், 1.4, 1.7 தான் இருக்கும். வேணால் பார்த்துக்காங்க, இருக்கா? இப்போ இது பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், கேன்வாஸ் சைஸ். கேன்வாஸ் சைஸ் போகணும், 1.5, 1.9, ஓகேவா? இப்போ ஸ்ட்ரோக் கொடுக்குறேன், எடிட்டில் வரேன், ஸ்ட்ரோக் வந்து 1, ஓகேவா? இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு நியூ ஃபைல் ஒன்று போடுறேன், 6x4 மேக்ஸி. இப்போ இதை காப்பி பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ இங்கே 6x4 மேக்ஸி 300 ரெசல்யூஷன் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. ஆல்ட்டு பிடிச்சி ஷிஃப்ட்டை பிடிச்சி இது பண்ணிங்கன்னா இதாகிடும். ஆல்ட்டு பிடிச்சி ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா இதாகிடும். ஆல்ட்டு பிடிச்சி ஷிஃப்ட் பிடிச்சிட்டிங்கன்னா டூப்ளிகேட் எடுத்துகிட்டு வந்துடும். இது எல்லாத்தையுமே சேர்த்து மெர்ஜ் லாயர். ஆல்ட்டு பிடிச்சி ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். மெர்ஜ் லாயர் கண்ட்ரோல் ஏ போட்டுட்டு இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆயிரும். அடுத்தது என்ன பண்ணணும், சேவஸ் கொடுக்கணும். சேவஸ் கொடுத்துட்டு ஜேபிஜி எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. ஓகே கண்ட்ரோல் டபுள்யூ நோ. இப்போ இதில் எங்கெல்லாம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் தான் கொடுக்கணும். பாருங்க, சேவ் மேக். மேக்குங்கிறது இந்த 6x4 மேக்ஸி போட்டோம்ல அதுதான், அது கேட்கணும். அடுத்தது கேன்வாஸ் சைஸ் கேட்கணும், க்ராப் கேட்கணும், எனக்கு லெவல்ஸ் கேட்கணும். ஏன்னா கலர் கிரியேஷன் பண்ணணும்ல, லெவல்ஸ் கேட்கணும். ஃபெதர் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்கணும். ஓப்பன், சரிங்களா? ஓப்பன் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டிக் மார்க் பண்ணிடுங்க, அதாவது ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ வேற ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஷிஃப்ட் பிடிச்சி F12 அடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஷிஃப்ட் பிடிச்சி இப்போ வேற ஒரு போட்டோ எடுக்கிறேன் பாருங்க. செலக்ட் கேக்குது, ஓகே கொடுங்க. பிரைட்னஸ் கேக்கும், கொடுத்துக்கோங்க. அடுத்த கிராப் கேட்குது, அது உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்காங்க. என்ட்ரு, அதாவது என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்தது போகும். பார்த்தீங்கன்னா சைஸ் கேன்வாஸ் சைஸ் கேட்குது, ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சைஸ், 6x4 மேக்ஸி கேட்குது, ஓகே கொடுக்குறேன். அடுத்தடுத்த வேலைகள் அதுவே பண்ணிவிடும், கரெக்டாக வந்து உட்காந்துருச்சா? இப்போ இங்கே வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் அடுத்தது இங்கே நோ கேட்கும். சேவஸ் கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் கேட்குது, நோ கொடுத்தாச்சு. ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, சரிங்களா? எல்லாம் முடிஞ்சு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிளியராக வந்து உட்காந்தாச்சு, அவ்வளோதாங்க. நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஆக்ஷனில் பண்ணலாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு. ஆனால் இந்த ஸ்டாப் எங்கெல்லாம் கேட்கணும் நமக்கு அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும், சரிங்களா? எங்கெங்கெல்லாம் எது எதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் இங்கே பார்த்து அதை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா பெட்டர். பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், முதல் கொண்டு எல்லா கலராக கஷ்டம் வந்துடும். அதே மாதிரி மேக் என்னென்ன பண்ணுறீங்களோ, என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே இங்கே வந்துருந்த ஹிஸ்ட்ரியில் வந்து சில இதாகிடும். க்ராப், நான் கிராப்பை என்ன சைஸுக்கு கிராப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற முதல்ல வந்து வித்து 1.4x1.7. அதே மாதிரி கேன்வாஸ், கேன்வாஸ் என்ன சைஸ் போட்டால் 1.5x1.9. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே ரெக்கார்டாகி இங்கே வந்து நின்றுக்கும், சரியா? ஸோ இதை நீங்கள் ஒர்க் பண்ணுற பண்ணி பாருங்கள். நாளைக்கு சனி ஞாயிறு எப்பவுமே லீவுங்க, மண்டே தான் பார்ப்போம். ஸோ இந்த நம்ம இன்றைக்கி வரைக்கும் எடுத்ததை நீங்கள் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டைமில் இந்த ஆக்ஷன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆக்ஷன் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி,
ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். வெட்டிங் ஆல்பம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சிலதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. எல்லாமே நிறைய பேர் ஆக்ஷன்லேயே ஒர்க் பண்ணுறாங்க இப்போ. இது கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா முதல்லேருந்து ஸ்டேஜ்லேருந்து வாங்க. அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி ஒர்க் பண்ணோம், அடுத்தது எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம், அப்புறம் கோட்டு ஷர்ட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எப்படி பண்ணோம், அப்புறம் அலைன்மெண்ட்டு மேனுவலாக எப்படி பண்ணோம், அதுக்கப்புறம் பேட்டர்ன் டிஃபைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி டிஃபைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும், அதை டிஃபைன் பேட்டர்ன் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எடுத்துக்கணும். அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அது கடைசியாக ஆக்ஷன் செட் பண்ணுங்கள். ஏன்னா ஆக்ஷன் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக அது பார்த்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டே நம்ம கண்டினியூ பண்ணிடலாங்க, சரிங்களா? அடுத்த கிளாஸ்க்கு போய்க்கலாம். அப்படியே அப்படி ஏதாவது உங்களுக்கு நாளைக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னங்கிறத நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகேங்களா ப்ரோ?